அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உள்ளிட்டோர் மீது போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தாக்குதல் விவகாரம் முன்னாள் அமைச்சர் வரை சென்றது. ஏன் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் உதவியாளரை மிரட்ட எண்ணி அவரது மாமனார் மாமியார் மீது கொடூர தாக்குதல் நடத்தி உள்ளது கும்பல் ஒன்று. முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பாய்ந்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மேல்குமாரமங்கலத்தில் முன்னாள் அதிமுக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் வசித்து வருகிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் அவரிடம் கடந்த ஆட்சியில் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வந்தார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவரிடமிருந்து விலகிய குமார் அதன் பின் பணிக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. குமார் முன்னாள் அமைச்சரின் சொத்து விவரங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வந்துள்ளார். மேலும் குமாருக்கும் முன்னாள் அமைச்சருடன் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ளது. சொத்து விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் குமாருக்குத்தான் தெரியும் என்பதால் அவரை மீண்டும் வேலைக்கு வருமாறு முன்னாள் அமைச்சர் தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் அவர் வேலைக்கு வராமல் தொடர்ந்து வருத்து வந்ததால் ஆத்திரமடைந்த முன்னாள் அமைச்சர் தரப்பினர் அதே கிராமத்தில் வசித்து வந்த குமாரின் மாமனார் ராமச்சந்திரன், மாமியார் ஜோதி ஆகியோர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சரின் அண்ணன் தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஐந்திற்கு மேற்பட்டோர் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டதாக குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் தற்பொழுது பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பன்ருட்டி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ராமச்சந்திரன் புகார் மனு அளித்தார். புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத், அவரது அண்ணன் எம் சி தங்கமணி, அதிமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், பழனி உள்ளிட்ட 10 மேற்பட்டோர் மீது 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் அதிமுக நிர்வாகி ராஜேந்திரன், பழனி ஆகிய 2 பேரை பன்ருட்டி போலீசார் கைது செய்தனர். உதவியாளருடன் ஏற்பட்ட தகராறில் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள சம்பவம் அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.